ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு அக்கௌண்டன்சியில் 9th சாப்டர்ல தேர்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஃபாலோயிங் இஸ் தி பேலன்ஸ் ஷீட் ஆஃப் லக்ஷ்மி லிமிடெட் ஆஸ் ஆன் 31st மார்ச் 2019. பர்டிகுலர்ஸ்: ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 4 லேக்ஸ், நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் 2 லேக்ஸ், கரண்ட் லைபிலிட்டிஸ் ஷார்ட் டைம் பாரோயிங்ஸ் 50,000, ட்ரேட் பேயபிள்ஸ் 3,10,000, அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் எக்ஸ்பென்சஸ் பேயபிள் 15,000, ஷார்ட் டைம் ப்ரொவிஷன்ஸ் 25,000, டோட்டல் 10 லேக்ஸ். அசெட் நான் கரண்ட் அசெட் ஃபிக்ஸட் அசெட் 4 லேக்ஸ், டேஞ்சிபிள் அசெட்ஸ் கரண்ட் அசெட்ஸ் இன்வென்டரிஸ் 1,60,000, ட்ரேட் டெட்டார்ஸ் 3,20,000, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் 80,000, அதர் கரண்ட் அசெட்ஸ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் 40,000, டோட்டல் 10 லேக்ஸ். இதில் ஒரு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்குறாங்க, அதில் அசெட்டும் லயபிலிட்டியும் நமக்கு கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கேட்குறாங்கன்னாக்கா, இதில் கேல்குலேட் கரண்ட் ரேஷியோ அண்ட் குயிக் ரேஷியோ. கரண்ட் ரேஷியோக்கும் குயிக் ரேஷியோக்கும் ஃபார்முலா என்னன்னு தெரியும். அதாவது பாருங்க, கரண்ட் ரேஷியோ குயிக் ரேஷியோ, கரண்ட் ரேஷியோவுக்கு கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். இதில் கரண்ட் அசெட்ஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாருங்க, இன்வென்டரிஸ், ட்ரேட் டேட்டாஸ், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ், அதர் கரண்ட் அசெட்ஸ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். அது பாருங்க, இன்வென்டரிஸ், ட்ரேட் டேட்டாஸ், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் பிளஸ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றது கரண்ட் அசெட்ஸ் வந்துடும். 1,60,000, 3,20,000, 80,000, 40,000, அதை ஆட் பண்ணால் 6 லேக்ஸ் வருது. அதுதான் கரண்ட் அசெட். அடுத்தது கரண்ட் லைபிலிட்டிஸ். இதில் கரண்ட் லைபிலிட்டிஸ்னா என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே பாருங்க, இதுதான் கரண்ட் லைபிலிட்டிஸ். அது பாருங்க, 50,000 ஷார்ட் டைம் பாரோயிங்ஸ், ட்ரேட் பேபிள்ஸ் 3,10,000, அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் எக்ஸ்பென்சஸ் பேபிள் 15,000, ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் 25,000. இத்தனையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர்றது கரண்ட் லைபிலிட்டிஸ் வரும். அதுதான் இது, 50,000 பிளஸ் 3,10,000 பிளஸ் 15,000 பிளஸ் 25,000, ஆட் பண்ணிங்களா 4 லேக்ஸ் வருது. அதுதான் கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் அசெட்ஸ் 6 லேக்ஸ், கரண்ட் லைபிலிட்டிஸ் 4 லேக்ஸ். கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ் 6 லேக்ஸ் டிவைடட் பை 4 லேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.50:1. அதுதான் கரண்ட் ரேஷியோ. அடுத்தது குயிக் ரேஷியோ. பாருங்க, குயிக் ரேஷியோ, குயிக் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு குயிக் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். குயிக் அசெட்ஸ் இந்த கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் இன்வென்டரிஸ் மைனஸ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். கரண்ட் அசெட்ஸ் 6 லேக்ஸ் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறோம். இன்வென்டரிஸ் எவ்வளவு பாருங்க, பாருங்க, இன்வென்டரிஸ் 1,60,000, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் 40,000. இன்வென்டரிஸ் 1,60,000, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் 40,000. அந்த 6 லேக்ஸ் கரண்ட் அசெட்லேருந்து இது ரெண்டையுமே நீங்கள் லெஸ் பண்ணிடணும். 6 லேக்ஸ் மைனஸ் 1,60,000 இன்வென்டரிஸ் மைனஸ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் 40,000. 6 லேக்ஸ் மைனஸ் 2,000, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2,000 வரும். 6 லேக்ஸ் மைனஸ் 2 லேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 லேக்ஸ். அதுதான் குயிக் அசெட். குயிக் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு குயிக் ரேஷியோ. இப்போ பாருங்க, இது 4 லேக்ஸ், இதுவுமே 4 லேக்ஸ், கரண்ட் லைபிலிட்டிஸும் 4 லேக்ஸ் தான். ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த கரண்ட் லைபிலிட்டிஸ் கீழே போடுங்க, மேலே குயிக் அசெட்ஸ் 4 லேக்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ் 4 லேக்ஸ், 1:1. அதுதான் குயிக் ரேஷியோ. அடுத்தது பாருங்க, அடுத்தது லாங் டைம் சால்வன்சி ரேஷியோ. லாங் டைம் சால்வன்சி ரேஷியோனா என்ன? Long term solvency ratio helps to determine the ability of the business to repay its debt in the long run. அதாவது நீண்ட காலத்துக்கு அது திருப்பி செலுத்துறது, அதாவது லாங் டைம் பாரோயிங்ஸ் இருக்குல்ல, அதனுடைய கெப்பாசிட்டியை அது எப்படி திருப்பி கொடுக்கும், கொடுக்கறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குதா அப்படின்னு தீர்மானிக்கிறது தான் லாங் டைம் சால்வன்சி ரேஷியோ. லாங் டைம் நீண்ட காலத்துக்கு அவங்க கடன் வாங்கியிருப்பாங்க, அதை எப்படி திருப்பி கொடுக்க முடியுமா முடியாதா, அது கெப்பாசிட்டி இருக்குதா இல்லையா, அதை பத்தி சொல்றது தான் இது. அதுதான் லாங் டைம் சால்வன்சி ரேஷியோ ஹெல்ப் டு டிட்டர்மன் தி எபிலிட்டி ஆஃப் தி பிஸ்னஸ், அதனுடைய கெப்பாசிட்டி ஆஃப் தி பிஸ்னஸ் டு ரீபே, அதனுடைய லாங் டைம் லோன்ஸை ரீபே பண்றதுக்கு அதுக்கு எபிலிட்டி இருக்குதா இல்லையா அப்படின்னு தீர்மானிக்கிறது தான் இந்த டெப்ட்ஸ், டு ரீபே இட்ஸ் டெப்ட் இன் தி லாங் ரன். அதுதான் லாங் டைம் சால்வன்சி ரேஷியோன்னு சொல்றது. The following ratios are normally computed for the evaluating long-term solvency of the business. இதுதான் 3 types calculate பண்ணுறது.
debt equity ratio, proprietary ratio, capital gearing ratio. இது த்ரீ டைப்ஸ்ல அவங்க அதை கால்குலேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ இஸ் கால்குலேட்டட் டு அசஸ் தி லாங் டைம் சால்வன்சி பொசிஷன் ஆஃப் எ பிசினஸ். அதே தான் இது, அதுதான் லாங் டைம் சால்வன்ஸ், அது கெப்பாசிட்டி, அதனுடைய எபிலிட்டி டு ரீபே தி லாங் டைம் பாரோயிங்ஸ், அதுதான் இது சொல்லுது. த டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ எக்ஸ்பிரஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி லாங் டைம் டெப்ட் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். இது எதுக்கு எதுக்கும் நீங்கள் இதை சம்மந்தப்படுத்துனாக்கா, அதனுடைய லாங் டைம் பாரோயிங்ஸ் அதாவது லாங் டைம் டெப்ட் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு, கேபிட்டல் இருக்கு இல்லையா, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்னுடைய ஃபண்டு, ஷேர் ஹோல்டர் கேபிட்டல், கேபிட்டலுக்கும் லாங் டைம் பாரோயிங்ஸுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதனுடைய ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோன்னு சொல்கிறோம். சரி, அப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன? டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு லாங் டைம் டெப்ட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. சரி, லாங் டைம் டெப்ட்னா என்ன? இட் இன்க்ளூட்ஸ் டிபென்சர்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் லாங் டைம் லோன்ஸ். டிபென்சர்ஸ் மெயின்லி இதுதான் வரும், டிபென்சர்ஸ் தான் வரும். பாண்ட்ஸ் எது வேறு ஏதாவது கொடுத்தாக்கா அது, லாங் டைம் பாரோயிங்ஸ் ஏதாவது லோன் கொடு சொல்லியிருந்தாக்கா அது, அதுதான் லாங் டைம் டெப்ட்னு சொல்கிறோம். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுனா அதில் என்னென்ன இருக்குதுன்னா, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், இது எல்லாமே ஷேர் ஹோல்டர்ஸ்னுடைய ஃபண்டு. ஓகே, இப்போ நம்ம ஒரு சம் போடலாம் பாருங்க, அது ஃபோர்த்து சம் பாருங்க. லாங் டைம் சால்வன்சி ரேஷியோஸ்க்கு ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கால்குலேட் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. பாருங்க, ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட், ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 6 lakhs, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 2 lakhs, நான் கரண்ட் லைபிலிட்டிஸில் லாங் டைம் பாரோயிங்ஸ் டிபென்சர்ஸ் 6 lakhs, கரண்ட் லைபிலிட்டிஸ் ட்ரேட் பேயபிள்ஸ் 1,60,000, அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் 40,000, இதான் கொடுத்துருக்கலாம். இப்போ நம்ம இதை வச்சுக்கிட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ பாருங்க, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவுக்கு நம்ம ஃபார்முலா சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? லாங் டைம் டெப்ட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு தான் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவை கண்டுபிடிக்க உதவுற ஃபார்முலா. சரி, லாங் டைம் டெப்ட்டுக்கு என்ன? டிபென்சர்ஸ் இருக்குது, டிபென்சர்ஸ் எவ்வளோ இருக்குது? 6 lakhs இருக்குது. பாருங்க, 6 lakhs டிபென்சர்ஸ் இருக்குது, இதுதான் லாங் டைம் பாரோயிங்ஸ் டெப்ட்னு சொல்கிறோம். சரி, இப்போ பாருங்க, லாங் டைம் பாரோயிங்ஸ்க்கு டெபென்சர் 6 lakhs இருக்கு இல்லையா, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் என்னென்ன இருக்குனாக்கா பாருங்க, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 6 lakhs, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 2 lakhs இருக்குது, இது ரெண்டும் தான் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. சரி, இப்போ பாருங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு, இது டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 6 lakhs டிவைடட் பை 8 lakhs. 6 lakhs என்ன? லாங் டைம் டெப்ட். அது என்ன? டெட்டர்ஸ், டெட்டர்ஸ் டிவைடட் பை ஷேர் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து ஷேர் கேபிட்டலும் ரிசர்வ்ஸ் அண்ட் சப்ளைஸும் ரெண்டையும் கூட்டினா 8 lakhs இருக்குது. இது 6 lakhs டிவைடட் பை 8 lakhs, நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா 0.75 is to 1, அதுதான் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. நெக்ஸ்ட்டு ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ பாருங்க, நெக்ஸ்ட்டு சம் பாருங்க. From the following balance sheet of Sundaram Limited, calculate proprietary ratio. Proprietary ratio கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சம்மை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 2,50,000, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 1,50,000, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 50,000, நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் லாங் டைம் பாரோயிங்ஸ் அது ஒன்றுமே தரல, கரண்ட் லைபிலிட்டிஸ் ட்ரேட் பேயபிள்ஸ் 1,50,000. அசெட்ஸ், நான் கரண்ட் அசெட்ஸ் ஃபிக்ஸட் அசெட் 4,60,000, நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 1 lakh, கரண்ட் அசெட் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் 40,000 கொடுத்துருக்கலாம். சரி, இப்போ இந்த ப்ரொப்ரேட்டரி ரேஷியோக்கு ஃபார்முலா என்ன தெரியுங்களா உங்களுக்கு? ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் டிவைடட் பை டோட்டல் அசெட். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் என்ன? நாம் எப்பயும் கண்டுபிடிக்கிற அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்னுடைய ஃபண்டு தான். அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் எதாவது இன்க்ளூட் ஆகுதுன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், இங்கே போட்ட அதே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு தான் இதையும். சரி, இப்போ இந்த சமில் என்னென்ன ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு அப்படின்னாக்கா, பாருங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 2,50,000,
preference share capital 1,50,000, reserves are sampler 50,000. That is the 9th quarter. 2,50,000 equity share capital, preference share capital 1,50,000, reserves and surplus 50,000. That is total 4,50,000. Total asset is in getting naka, paranga, kukutukam. Paranga, it is a total asset. Total asset 6 lakhs kutukam. 6 lakhs total asset kutukam. And the total assets namanga potukam. Paranga, in the sum line, total asset one is 6 lakhs. Only total kutukam. Proprietary ratio is equal to shareholders fund divided by total asset. Shareholders fund 4,50,000. 4,50,000. Total asset 6 lakhs. You can see 6 lakhs. And the 6 lakhs you can put. If you add 0.75:1. That is proprietary ratio. 0.75:1 is equal to proprietary ratio. அடுத்தது இந்த ஃபார்முலா எல்லாம் நல்லா எழுதி வச்சுக்கிட்டு அடிக்கடி படிச்சுக்கிட்டே இருங்க. அப்பதான் இந்த சம் போட முடியும். பார்த்து பார்த்து போடாதீங்க. ஒரு 2 க்வெஸ்சனுக்கு பார்த்து போடுங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே சொல்லி பாருங்க. ஏதாவது டவுட் வந்தா மட்டும் திருப்பி பாருங்க. இந்த ஃபார்முலா நீங்க கண்டுபிடிச்சு படிச்சு வச்சாதான் உங்களால இந்த சம் போட முடியும். சம்லாம் ரொம்ப ஈஸி தான். ஃபார்முலா தான் உங்களுக்கு காலவாரி விட்டுரும். அதனால ஃபார்முலா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி பாருங்க, எழுதி பாருங்க, அடிக்கடி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த சம் போட முடியும். இதுல ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதனால ஃபார்முலாவை ரொம்ப ஜாகிரதையா அடிக்கடி படிச்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் இந்த சம். அடுத்த கணக்கு அடுத்த வீடியோல போறேன். நன்றி, வணக்கம்.